எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, நாம் இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் கலங்காணியில் தாங்க இருக்கோம். ஒரு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு, 2,520 சதுரடி நான்கொழி பாதை சொத்து. அருமையான சொத்துங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த நான்கொழி பாதை சொத்து வந்து தங்க கட்டி மாதிரி மாதத்துக்கு மாதம் சொத்தோட மதிப்பு அதிகரிச்சிருக்கு. அருமையான சொத்துங்க பாருங்கள். பஸ்ஸு கரூர் பஸ் போயிட்டு இருக்கு, ராமஜெயம். காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடுங்குது. 24 மணி நேரங்கள் வந்து போக்குவரத்து நிறைந்த பகுதி. ஏன்னா ஒரு மணிக்கு 120 கிலோமீட்டரில் போகக்கூடிய ரோடு இது, எக்ஸ்பிரஸ் சாலை. அருமையான சொத்துங்க. ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுக்கு நான்கொழி பாதையில் வேணும்னு கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக அந்த ஒளிப்பதிவு. இது என்ன விலை அப்படிங்கிறதில் டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன். எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனடியாக உங்களை வந்தடையும். உங்களோட சொத்துக்களையும் விற்க முடியாத அவதிப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்கள் எஸ்என்பி நிறுவனத்தை அணுகலாம். இது ஒரு கட்டண சேனல், விளம்பரம் பண்ணி உங்களுக்கு உடனடியாக விற்று கொடுத்துருவோம். அதேமாரி உங்களோட சொத்துக்களும் விற்க முடியல அப்படிங்கும்போது ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடுத்து அனுப்பிச்சுவிட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் வாய்ஸ் கொடுத்து அதை நாங்கள் விற்று கொடுத்துருவோம். தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் அதை அனுப்பிச்சி விடலாம். 3 நிமிஷம் அதிகப்படியே 3 நிமிஷம், 4 நிமிஷம் வரைக்கும் கூட அனுப்பலாங்க. பட்டு வெறும் வீடியோ மட்டும் அனுப்புனீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட வாய்ஸை பயன்படுத்தி விற்று கொடுத்துருவோம். ஆவணங்கள் எல்லாமே கிளியராக இருக்கிற பொருள் மட்டும் அனுப்பிச்சி விடணுங்க. சொத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். அருமையான சொத்துங்க. 36:70 36:70 36 அடி அகலம், 70 அடி நீளம். நாமக்கல் மாவட்டம் கலங்காணியில் அமைஞ்சிருக்குங்க. இது என்ன விலை அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன்.
அருமையான சொத்துங்க. இந்த சொத்து வந்து கொள்முதல் பண்ணி ஒரு கடை கட்டினீங்களா மாசகண்டா ஒரு 100,000 ரூபா வாடகை வந்துட்டுருக்கோம். அருமையான இடங்க அது. ஏன்னா 2500 சதுரடியில் வந்து கீழே கடை கட்டி மேலே நீங்கள் வாடகை வீடு விடலாம்.